நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமே மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கிங்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்த பதினேழு வயது சிறுமி ஒருவர் தனியா ஷூ தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் தான் கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி அந்த சிறுமி சென்னையில் உள்ள அவரது தோழி பிறந்த நாளுக்காக சென்றுவிட்டு மீண்டும் ஊருக்கு வந்துள்ளார் அப்போது ஆற்காடு பஸ் நிலையம் வந்த அவர் இரவு நேரம் என்பதால் ஊருக்கு செல்வதற்காக தனது பெரியப்பா மகனான குபேந்திரனை துளைக்கு வருமாறு போன் செய்து அழைத்துள்ளார் இதையடுத்து அங்கு வந்த குபேந்திரன் லாலாப்பேட்டை பகுதியில் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொண்டு அந்த சிறுமியை அழைத்து சென்றுள்ளார் இருவரும் வரூர் பகுதியில் செல்லும்போது குபேந்திரன் தனது சகோதர உறவு முனையான அம்மையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அப்பு என்ற ஹரி என்போனையும் அழைத்துள்ளான் ஹரி வந்தது தொடர்பாக அந்த சிறுமி குபேந்திரனிடம் கேட்டபோது அந்த சிறுமியை தாக்கிய இருவருமே அவரை கட்டி போட்டு பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் நடந்த நிகழ்வு குறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனால் பயந்து போன அந்த சிறுமி நடந்த சம்பவம் குறித்து அமைதியாக இருந்துள்ளார் இதனால் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த கோபேந்திரன் மற்றும் ஹரி சிறுமியை பலாத்காரம் செய்தபோது எடுத்த வீடியோவை தங்களிடம் இருப்பதாகவும் மீண்டும் தங்களது ஆசைக்கு இணங்குமாறும் இரட்டியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்து பயந்து போன அந்த சிறுமி தனக்கு நடந்த கொடுமை குறித்து உறவினர்களிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து காவல் நிலையத்தில் சிறுமி தரப்பில் புகாரும் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் விசாரணை செய்த பொன்னை போலீசார் குபேந்திரன் மற்றும் ஹரி ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செய்துள்ளனர் தங்கையை அண்ணன் உறவு முறையினரே பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கிய சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட் உடனே கூட தெரிஞ்சுக்கணும்னு மறக்காமல் மறக்காமச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி